வணக்கம் பிக்சர்ஸ் மக்களே, எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மன்னார்குடி கேட் சென்டர். ஆக்சுவலாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபெமிலியராக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸு இந்த கேட் சென்டர் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு லொக்கேஷன் எங்கே அப்படின்னு சொல்லிடுறேன். இது வந்து உங்களுக்கு பெரிய போஸ்ட் ஆஃபீஸுக்கு பக்கத்துலேயே ஆக்சிஸ் பேங்க். ஆக்சிஸ் பேங்க் பேக் சைடில் உங்களுக்கு கேட் சென்டர் வந்து இருக்குது. ஸோ இதில் நிறைய பேர் வந்து விசிட் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் நிறைய கோர்சஸ் வந்து படிச்சிருப்பீங்க. இந்த உலகமே வந்து சாஃப்ட்வேரில் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஈவந்தோ நான் எடுக்கிற இந்த கேமரா ஒரு சாஃப்ட்வேர், அதை நம்ம வந்து எடிட்டிங் பண்ண போகிறது வந்து ஒரு சாஃப்ட்வேர், நம்ம ஃபோன் ஒரு சாஃப்ட்வேர், நமக்கே தெரியாமல் அந்த சாஃப்ட்வேர் கூட ஒரு மாதிரி ஒரு பின்னு பிணைஞ்சு தான் நம்ம வந்து இந்த லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அப்படிதான் வந்து போயிட்டே இருக்கு. இன்னும் வந்து நமக்கு தெரியாம நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து இருக்கு, அது வந்து நமக்கு ஏர்னிங்ஸுக்கு ஹெல்ப் பண்ண போடுது. படிச்சு முடிச்சுட்டு வெளில வந்தோன்னே ஒரு கம்பெனிக்கு போறோம் அப்படின்னா, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எங்க கம்பெனியில் நாங்கள் ஒர்க் பண்றோம், நீங்க இதை போய் கத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர்ஸை உங்களுக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய இடங்கள் தான் வந்து இந்த கேட் சென்டர் அப்படிங்கிறது. ஒரு 22 கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அகாடமி. ஸோ அதுல ஒரு இன்ஸ்டியூட் நம்ம ஊர்லயும் நியர்லி 14 இயர்ஸா வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. 5000 அபோவ் ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் இவங்க வந்து ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க, நிறைய கோர்சஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. 70+ சாஃப்ட்வேர்ஸ் இங்கே வந்து ட்ரெயின் பண்ணுறாங்களா, ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர்ஸ். எனக்கு வந்து ரெண்டு தான் தெரியும், FCP ப்ரீமியர் ப்ரோ, இது ரெண்டு தான் வந்து தெரியும். ஸோ இங்கே வந்து எவ்வளோ வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க, ஒவ்வொரு இதுக்கும் வந்து மெக்கானிக்கல், IT, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு, இது எல்லாத்துக்குமே அக்கௌண்ட்ஸ், எல்லாத்துக்குமே தனித்தனியாக வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்போம், கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்போம், என்னென்னதுக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேட்கலாம். அதேமாரி கேட் சென்டரில் நீங்கள் ப்ரீவியஸாகவே வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நான் முன்னாடி படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க, என்ன கோர்ஸ் படிச்சிங்க அப்படிங்கிறதையும் போடுங்க. மன்னார்குடி ஜோன்லேருந்து நம்ம வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஐம் ஃப்ரம் மன்னார்குடி அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். அப்படியே வந்து உள்ள போகலாம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வந்து முகமத் ஃபைசல். நான் மன்னார்குடி கேட் சென்டருடைய சென்டர் ஹெட்டாக கடந்த 2010 ஆண்டுலேருந்து நான் இருக்கேன். கேட் சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் நெட்ஒர்க்கிங் ட்ரைனிங் சென்டர். கேட் சென்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணது 1987 மயிலாப்பூர் சென்னையில் ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. அந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் வேர்ல்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட 1000+ ஃப்ரான்ச்சைசி நம்ம ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். கம்பெனியுடைய ஹெட் குவார்ட்டர் வந்து சென்னையிலேருந்து ஆப்ரேட் ஆகுது. சென்னையில் மயிலாப்பூரில் ராதாகிருஷ்ணன் சாலையில் எங்களுடைய ஹெட் குவார்ட்டர் இருக்குது. கம்பெனி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னா என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. என்ஜினியரிங்கில் டிசைன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பார்ட். ஸோ அந்த டிசைன் பண்ணுறதுக்கு அந்த 80s பீரியடில் நம்ம மேனுவலாக தான் நம்ம வந்து டிராஃப்ட் வச்சு டிராயிங்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது கம்ப்யூட்டர் ரெவல்யூஷன் நல்ல ஸ்டார்ட் ஆகி வந்துட்டு இருந்த டைம். அப்போ தான் நம்ம வந்து என்ஜினியரிங்கில் டிராயிங் அண்ட் டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ட்ரடியூஸ் ஆகுது, தட்ஸ் மீன்ஸ் ஆட்டோகேட். அது எல்லாருக்குமே தெரியும். அந்த சாஃப்ட்வேரை இந்தியாவில் ஃபஸ்ட்டு ட்ரைனிங்கில் கொண்டு வந்தது எங்கள் கம்பெனி தான். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அல்மோஸ்ட் கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட 80+ என்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, 60+ சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, IT ப்ராடக்ட்ஸு, 30+ மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 150 அரௌண்ட் 160 ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரெயின் பண்ணுறோம். கேட் சென்டருடைய ப்ரைமரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ஜினியரிங், செகண்ட் ஒன்று IT ப்ரொஃபஷனல்ஸ், தேர்ட் ஒன்று பிஸ்னஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். இது இல்லாமல் ஃபேஷன் டிசைனிங் பண்ணுறோம், இன்டீரியர் டிசைன்ஸ் தனியாக கொடுக்குறோம், அனிமேஷன்ஸ் கொடுக்குறோம். ஸோ ஒரு கண்ட்ரிக்கு என்னவெல்லாம் ஸ்கில் தேவையோ அந்த ஸ்கில்ஸை எல்லாமே மேக்ஸிமம் எங்கள் கம்பெனியில் நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு சென்டர் ஆப்ரேட் ஆகுதுன்னா அது கேட் சென்டர் மட்டும்தான். நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணிக்கலாம். ஒரு சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டு வேர்ல்டில் ஒரு பெரிய இன்ஸ்டியூட் எது அப்படின்னு நீங்கள் வந்து கூகுளில் போய் செக் பண்ணிங்கன்னா அது கேட் சென்டர் மட்டும்தான். ஆக்சுவலாக இதில் இன்னும் ஒரு பெருமையான விஷயம் என்னென்னா இது வந்து ஒரு இந்தியன் பேஸ்டு கம்பெனி. இன்னும் ஒரு அதில் ஒரு பெருமையான விஷயம்னா இது ஒரு தமிழ் பீப்புள் ஆரம்பித்த ஒரு கம்பெனி. 1987 வைத்தீஸ்வரன் அப்படிங்கிறவர் தான் அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணார். இன்னைக்கு எங்களுடைய சேர்மன் வந்து மிஸ்டர் பார்த்தசாரதி, எங்கள் கம்பெனியுடைய மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் செல்வன், எல்லாமே சென்னையிலேருந்து சென்டரை வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட மோர் ஓவர் 200 கார்பரேட் எம்ப்ளாயிஸ் வந்து ஹெட் குவார்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு காலேஜ்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் முடிச்சுட்டு வராரு அப்படின்னா அவருக்கு போதுமான ஸ்கில்ஸ் இருக்காது இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஸ்கில்ஸை நம்ம ட்ரெயின் பண்ணி அவங்களை இண்டஸ்ட்ரீஸ்க்கு அனுப்பணும். ஸோ இண்டஸ்ட்ரீஸ்க்கும் இன்ஸ்டியூஷனுக்கும் நம்ம இடையில ஒரு பிரிட்ஜிங்காக இருக்கணும். குவாலிட்டி ட்ரைனிங் கொடுக்குறோம், டைம்ஸ் வச்சுக்கிறது கிடையாது. அவர் எத்தனை நாள் வந்தாலுமே அவர் ஃபுல்லாக என்றைக்கு கற்று முடிச்சுட்டு அவர் ப்ராஜெக்டை ப்ரெசென்ட் பண்ணுறாரோ அன்றைக்கி தான் நாங்கள் வந்து அவருக்கு சர்டிஃபிகேட் பண்ணி வெளில அனுப்புகிறோம். இதில் எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா கேட் சென்டர் வந்து எக்கோ சிஸ்டம், குளோபலைஸ்டு கம்பெனி அப்படிங்கிறதுனால எங்களுடைய கார்பரேட் ஆஃபீஸு இதுக்கான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் ஒரு அப்கமிங் எந்த ஒரு சாஃப்ட்வேர் வந்தாலும் உடனடியாக அந்த டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை டெவலப் பண்ணி எங்கள் ஸ்டாஃப்க்கு ஈஸியாக ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. அதனால் ஒரு லோக்கலில், ஒரு டொமஸ்டிக்கில், இங்கே ஒரு ரூரலில் இருக்க பிள்ளைங்க கூட வந்து எங்கள் சென்டரை வந்து காண்டாக்ட் பண்ணி அப்கமிங் சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். இண்டஸ்ட்ரீஸில் இப்போ என்ன மெத்தடாலஜியில் ஒர்க் பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரீஸில் என்ன டிமாண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எங்கள்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன கோர்சஸ் வந்து இங்கே வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம லேபில் டைரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுற இடத்துல இருந்தே நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
இப்போ கேட் சென்டர் வந்து மூணு கிரைட்டீரியாவில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ட்ரெயின் பண்ணுறோம். என்ன அப்படின்னா, ஒன்று வந்து இன்ஜினியரிங் பேஸ், இதுதான் எங்களுடைய ப்ரைமரி. கேட் சென்டரோட ப்ரைமரி வந்து இன்ஜினியரிங். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் கொடுக்குறது ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஐடி சாஃப்ட்வேர்ஸ் கொடுக்குறோம். அப்புறம் பிஸ்னஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்ஸ் கொடுக்குறோம். ஸோ மூணு கிரைட்டீரியாவில் நம்ம சாஃப்ட்வேர்ஸ் ட்ரெயின் பண்ணுறோம். மன்னார்குடியில் இந்த த்ரீ கிரைட்டீரியாவில் சாஃப்ட்வேர் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம சென்டர் மட்டும்தான், இன்ஜினியரிங், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ். ஸோ என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது அப்படின்னா, இன்ஜினியரிங்கில் டாப் டு பாட்டம் எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். இன்கேஸ் 2D எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2D, 3D சாஃப்ட்வேர்ஸ், CAE சாஃப்ட்வேர்ஸ், FEM சாஃப்ட்வேர்ஸ், FIA சாஃப்ட்வேர்ஸ், எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே கேட் சென்டரில் இருக்குது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன நீட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சாஃப்ட்வேர்ஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி ஐடியில் பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ அப்கமிங் டெக்னாலஜி AI வரைக்கும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன அப்கமிங் சாஃப்ட்வேர்ஸ் வேணாலும் நம்ம சென்டர்ஸில் அவைலபிள் இருக்குது, எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம இங்கே மன்னார்குடியை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குறது ஜாவா கொடுக்குறோம், பைத்தான் கொடுக்குறோம், பிளாக்செயின் கொடுக்குறோம், எத்திக்கல் ஹேக்கிங் கொடுக்குறோம், சைபர் செக்யூரிட்டி கொடுக்குறோம், இந்த மாதிரி அப்கமிங் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். இன்ஜினியரிங்கில் சால்ட் பக்ஸ்னு ஒரு மெக்கானிக்கல் சாஃப்ட்வேர் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரிவிட் ஆர்கிடெக்சர்னு சாஃப்ட்வேர் இருக்குது, 3D ஸ்டுடியோ மேக்ஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, ஸ்கெட்சப்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அப்புறம் டெக்லான்னு சாஃப்ட்வேர் இருக்குது, மேட்லேப்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த மாதிரி அப்கமிங் டெக்னாலஜிக்கல் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணுறோம். இப்போ நாங்கள் ரெண்டு பேஸில் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஒன்று வந்து எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, அவங்களுக்கு ரெகுலர் கிளாஸஸ் வந்து ட்ரெயின் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் பேஸ் ட்ரைனிங் கொடுக்குறோம். அவங்க வந்து என்றைக்கு வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அன்னையிலேருந்து ஒரு 15 days நாங்கள் டைம் கொடுக்குறோம் அவங்க ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக. ஏன்னா இண்டிவிஜுவலாக அவங்க ப்ராஜெக்ட்டை மேக் பண்ணும்போது தான் நாளைக்கு அவங்க இண்டஸ்ட்ரீஸில் போய் ஈஸியாக ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ப்ராஜெக்ட் பேஸ்டு ட்ரைனிங் தான் நம்ம இங்கே நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தான் நம்மளை லைக் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட வராங்க. ஈவன் இப்போ எங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஏன் காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னா, நாங்கள் வந்து கரிக்குலமை வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறோம். இண்டஸ்ட்ரீஸில் என்ன கரிக்குலம் யூஸ் பண்ணுறாங்களோ, இண்டஸ்ட்ரீஸில் என்ன தேவை இருக்கோ, கம்பெனிஸில் என்ன மாதிரியாக ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த ப்ராப்பர் ப்ரொசீஜரை தான் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கே ட்ரெயின் பண்ணுறோம். ஏன்னா நம்மள்கிட்ட படிச்சுட்டு நாளைக்கு அவங்க இண்டஸ்ட்ரீஸ்க்கு போகும்போது அவங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது. இங்கே என்ன படிக்கிறாங்களோ அதை தான் நாளைக்கு அங்கே போய் ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ட்ரைனிங்கை நம்ம இங்கேயே கொடுக்குறோம். நம்ம ட்ரைனிங் மெத்தடாலஜி அப்படிங்கிறது கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் பேஸ்டு மெத்தடாலஜி. எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுமே நம்மள்கிட்ட கோர்ஸ் படித்தாங்க அப்படின்னா கோர்ஸ் முடித்த பிறகு அவங்களுக்கு ப்ராஜெக்ட் பேஸ்டு ட்ரைனிங் கொடுத்து அவங்களை இண்டிவிஜுவலாக ஒரு ப்ராஜெக்டை மேக் பண்ண வச்சு நம்ம அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சர்டிஃபைடாக பண்ணுறோம். ஏன் அப்படின்னா நாளைக்கு ஒரு கம்பெனியில் போகும்போது அவங்க ப்ராஜெக்ட் பேஸில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இங்கேயே ட்ரெயின் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸில் போய் ஒர்க் பண்ணும்போது அவங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மூணு பிளாட்ஃபார்ம் ஒன்று வச்சுருக்கோம். 3D பிளாட்ஃபார்ம் இருக்குது, CAE பிளாட்ஃபார்ம் இருக்குது, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் பிளாட்ஃபார்ம் இருக்குது. இப்போ மேனுஃபேக்சரிங் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து கேம்னு சொல்லுவோம், கம்ப்யூட்டர் அண்ட் மேனுஃபேக்சரிங் சொல்லுவோம். அதில் வந்து ப்ரோக்ராமிங் வித் மிஷினிங் வரும். அதே மாதிரி டிசைனில் பார்த்திங்கன்னா 2D அண்ட் 3D ரெண்டு பிளாட்ஃபார்ம் இருக்கும். FEM FIA-னு கொடுக்குறோம், அதாவது ஃபைனல் எலிமெண்ட் அனாலிசிஸ் அண்ட் ஃபைனல் எலிமெண்ட் மாடலிங். அதாவது ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ணிவிட்டு அதை 3D பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கான டூல்ஸ் தான் அந்த FEM FIA. ஸோ இந்த இன்ஜினியரிங்கில் உள்ள டாப் டு பாட்டம் எல்லா மாடியூலுமே நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணுறோம். ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் அதே மாதிரி தான், ஈச் அண்ட் எவ்ரி சாஃப்ட்வேருமே இங்கே அவைலபிள். அது எல்லாமே நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். பிஸ்னஸ் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா SAP வந்து வேர்ல்டு வைடு டிமாண்டட் சாஃப்ட்வேராக இருக்குது. அந்த SAP நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பவர் பை மைக்ரோசாஃப்டோடைய பவர் பிஐன்னு ஒரு சாஃப்ட்வேர் வந்துருக்கு. ஸோ அது நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச சாஃப்ட்வேர் வந்து அக்கௌண்ட் சாஃப்ட்வேர் வந்து டேலி. அந்த டேலி சாஃப்ட்வேர் நம்மள்கிட்ட இருக்குது. ஸோ மூணு கிரைட்டீரியாவுமே நம்ம பேஸ் பண்ணி தான் நம்ம சென்டரில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம சென்டரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இந்த லேப் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்மள்கிட்ட 23 சிஸ்டம்ஸ் வந்து ஆன் டைம் இருக்குது. 23 persons வந்து ஒரு நேரத்தில் அக்காமடேட் ஆகலாம். இப்போ நாங்கள் பேட்ச் எப்படி வச்சுருக்கோம்னா 2 hours batch, 4 hours batch, 8 hours batch, மூணு டைப் ஆஃப் பேட்ச் வச்சுருக்கோம். இப்போ 2 hours batchில் 1 hour theory, 1 hour practical. கிளாஸ் ரூமில் 1 hour theory முடிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1 hour practical பண்ணுவாங்க. ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 25 students வந்து லேபில் உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கான அந்த லேப் கேப்பபிலிட்டி நம்மள்கிட்ட இருக்குது. வித் கம்ப்ளீட் ஏர் கண்டிஷனோட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணி கொடுக்குறோம். எல்லாமே வந்து ஹையர் கான்ஃபிகரேஷன் சிஸ்டம் தான். சென்டர் பொறுத்த வரைக்கும் பெர் இயர் ஒவ்வொரு வருஷத்துக்கும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சிஸ்டத்தை வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். ஏன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜி வர வர பழைய சிஸ்டம்ஸ் என்ன ஆகாது அப்படின்னா சப்போர்ட் பண்ணாது. அதனால என்ன பண்றோம் அப்படின்னா சிஸ்டத்தை வந்து பெரியர் நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டே வரோம். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மெயினா வந்து எங்களுடைய சர்டிபிகேஷன் வந்து NASCOM அப்படிங்கிறது ஒரு கம்பெனி இருக்கு. NASCOM என்ன அப்படின்னா வேர்ல்டு வைடு இருக்கிற எல்லா சாஃப்ட்வேர் கம்பெனிக்கும் ஒரு காமனா ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, அதான் NASCOM. நம்ம கொடுக்குற சர்டிபிகேஷனை அவங்க வந்து ஆத்தரைஸ் பண்றாங்க, NASCOM உடைய ஆத்தரைஸ் சர்டிபிகேஷன். இது இல்லாம காமன் அவங்க எல்லாருக்குமே தெரியும் ISO ஆத்தரைஸ்டு இருக்கு. அது இல்லாம நம்ம என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த சாஃப்ட்வேர் படிக்கிறாங்களோ அந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸோடைய ஆத்தென்டிகேஷன் இருக்கு. ரொம்ப முக்கியமா மன்னார்குடியில் நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுடைய ஆத்தரைஸ்டு சர்டிபிகேஷன் நம்ம கேட் சென்டர் மட்டும்தான் கொடுக்குறோம். இந்த NSDC பார்த்தீங்க அப்படின்னா அந்த NSDC வந்து சேர்மன் வந்து நம்ம இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் தான் அந்த NSDC சேர்மன். அந்த கவுன்சில் நம்மளுடைய கேட் சென்டர் சர்டிபிகேஷனை ஆத்தரைஸ் பண்றாங்க. ஏன் அப்படின்னா நாளைக்கு அவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்
போகல அவங்களுக்கு ஈஸியாக அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்படிங்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஆத்தரைஸ்ட் சர்டிஃபிகேஷன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறோம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம லேபை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கல் செஷன் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்டுக்கு இண்டிவிஜுவல் சிஸ்டம் கொடுக்குறோம். எவ்ரி ஸ்டூடெண்ட் மினிமம் 1 hour வந்து சிஸ்டத்தில் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு டே டு டே ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்து அவங்கள்ட்ட டே டு டே அவுட்புட் நம்ம வாங்குகிறோம். ஏன் அப்படின்னா அன்னைக்கு என்ன கிளாஸ் எடுக்கிறோமோ அதை வந்து கிளியராக அவங்க ஒர்க் பண்ணி நம்மள்ட்ட அவுட்புட் காமிச்சா தான் அவங்க லேர்ன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ தான் நம்ம ஈஸியாக அவங்களை எவாலுவேட் பண்ணி அவங்க எந்த இடத்துல வீக்காக இருக்காங்க எந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு நம்ம அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அவங்க வீக்காக இருக்க ஏரியாவை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் நம்ம அவங்கள வந்து இன்னும் மோர் ஓவர் நம்ம ட்ரெயின் பண்ணலாம். ஸோ அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 hour தியரி வித் 1 hour ப்ராக்டிக்கல். கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஷுட் ப்ராக்டிஸ் மினிமம் 1 hour ஃபார் அவர் சென்டர். ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம சென்டரில் வந்து இந்த ஸ்மார்ட் கிளாஸ் எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா 2 purpose. ஒன்று வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ட்ரைனிங் கொடுக்குறது நம்ம இங்கேருந்து தான் கொடுக்குறோம். ப்ளஸ் எங்களுடைய ஃப்ரான்ச்சைஸியில் ஒர்க் பண்ணுற ஃபேக்கல்ட்டிஸ்க்கு வந்து ஃப்ரம் கார்பரேட் ஆஃபீஸ்லேருந்து ஆன்லைனில் இந்த கிளாஸ் ரூமில் தான் செஷன் நடக்கும். நான் சொன்னேன் இல்லையா ஐடிஐன்னு ஒரு ட்ரைனிங் டீம் இருக்குது. அந்த ட்ரைனிங் டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நியூ சிலபஸஸ் நியூ சாஃப்ட்வேர்ஸை எங்கள் ஸ்டாஃப்க்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது இந்த ஸ்மார்ட் கிளாஸில் தான் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ இந்த கிளாஸ் ரூம் அதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ணி எங்களுடைய ஸ்டாஃப்ஸ்க்கு நாங்கள் வந்து இந்த கிளாஸ் ரூமில் தான் ட்ரைனிங் கொடுக்குறோம். இது த்ரூ வீடியோ கான்ஃபரன்சிங்கில் இந்த கிளாஸ் ரூம் வந்து ஒர்க் ஆகும். அது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் வந்து பேட்ச்க்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் யூஸ் பண்ணுறோம். மெயின் இன்னொரு பர்பஸ் என்ன அப்படின்னா பிக் ஸ்க்ரீனில் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா மாடல் சாஃப்ட்வேர்ஸு டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீனில் டிசைன் பண்ணி காமிக்கும்போது தான் அவங்களால ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக இந்த கிளாஸ் ரூம் நம்ம டிசைன் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த சர்வீஸை நாங்கள் பண்ணுறோம். இதில் வந்து 2 விதமான ட்ரைனிங் நடக்கும். ஒன்று ஸ்டாஃப் ட்ரைனிங் நடக்கும், இன்னும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைனிங் நடக்கும். அதுக்காகவே ஸ்பெசிஃபிக் ஒரு கஸ்டமைஸ்டு ஒரு கிளாஸ் ரூம் நாங்கள் இங்கே வச்சிருக்கோம். எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே இருக்குது. அது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்குறது ஒவ்வொரு பேட்சுக்குமே வந்து இந்த கிளாஸ் ரூமை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த கிளாஸ் ரூமில் பிக் ஸ்க்ரீனில் வச்சு நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சாஃப்ட்வேர்ஸ் நம்ம ட்ரைன் பண்ணுறோம். என்னோடய பேர் வந்து சந்தியா. நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து எஸ்டிடி காலேஜில் படித்தேன். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் படித்தேன். லாஸ்ட் 8 months நான் கேடில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். நான் ஃபஸ்ட்டு ஐடியில் வந்து ஜாப் தேடும் போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக எதுவும் தெரியாதனால தான் நான் கேடில் வந்து ஜாயின் பண்ணேன். பிஜி படிக்கணும்னு ஆசை தான், பட் வந்து 2 years வந்து அதில் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட இங்கே கேடில் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படித்து 1 year வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஜாப்க்கு போகலாம் அப்படின்னு நினச்சி கேடில் வந்து ஜாயின் பண்ணேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தான் வந்து ரெஃபர் பண்ணி படிக்க சொல்லியிருந்தாங்க. நான் வந்து டிஐடி கோர்ஸ் எடுத்தேன். அதில் வந்து பைத்தான் ப்ளஸ் ஜாவா ரெண்டுமே வரும். ஸோ வந்து உங்களோட கெரியரை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான், நல்ல பிளேஸ் தான். ஸோ வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். என் பேர் மகாலட்சுமி. நான் லாஸ்ட் இயர் பான்செக்கஸ் காலேஜில் தான் படித்தேன். மன்னார்குடியில் தான் கேட் சென்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெப் டிசைன் போட்டிருக்கேன். முடிச்சுட்டு வேலைக்கு ட்ரை பண்ண போகிறேன். கிராமத்தில் உள்ளவங்க எல்லாருமே ஐடியிலலாம் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. மன்னார்குடி சரௌண்டிங்லேயுமே நிறைய பொண்ணுங்க வந்து இருக்காங்க. ஆனால் வந்து இப்படி கேட் சென்டர் அப்படிங்கிற ஒரு ஒன்று இருக்குது அப்படிங்கிறது தெரியாமலே இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து இங்கே படிச்சுட்டு நிறைய வேலைக்கெல்லாம் போகலாம். என் பேர் ஆகாஷ். நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் லெவல் என்ன கோர்ஸ் பண்ண அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஆட்டோ கேட் இருந்துச்சு மன்னார்குடியில். இந்த சென்டரில் வந்து 2 hours இருக்குது. 1 hour வந்து ப்ராக்டிஸ்க்கும் 1 hour தியரிக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளும் ப்ராஜெக்ட் செய்ய சொல்கிறாங்க. இங்கே உள்ள ஸ்டாஃப் நல்லா சொல்லித்தராங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. என்னோடய பேர் வந்து பூங்கலி. நான் ஏபிவிஎம் ஸ்ரீபூஷ்பமில் படித்தேன். நான் வந்து நான் மேஜர். படித்தது வந்து யூஜி கெமிஸ்ட்ரி தென் பிஜி. ஆனால் எனக்கு வந்து சடனாக மேஜரே மாறா மாதிரி ஒரு சுச்சுவேஷன், அப்ராட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பார்ட்னர் கூட அந்த டைமில் தான் நான் வந்து கேட் சென்டரில் வந்து டிஐடி ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் நான் ஜாவா முடித்து ஜாவா ப்ராஜெக்ட் முடிச்சிட்டேன். எனக்கு கிளாஸ் எடுத்தது யாரா குட்டி அபி தான். அவங்க ரொம்ப எக்ஸலண்ட்டாக சொல்லி தந்தாங்க. ரொம்ப நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஒரு ஜாலியான டைப்பாக எல்லாருமே எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால என்னால் ஈஸியாக நான் மேஜராக இருந்து என்னால் ஈஸியாக படிக்க முடிஞ்சுது. எனக்கு வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்ல கன்வீனியண்ட்டான கிளாஸஸாக தான் இருக்குது. நான் ஜாவா முடிச்சுட்டு இப்போ பைத்தான் கற்றுட்ருக்கேன். தேங்க்யூ. எஜுகேஷன் அப்படிங்கிறதுல நாட் ஓன்லி ஸ்கூல் கோயிங் காலேஜ் கோயிங் அப்படின்னு இல்லாமல் அகாடமி அப்படின்னு ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏரியா இருக்குது அப்படிங்கிறது அதுலேயும் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எனக்கு வந்து இப்போ தான் தெரியும். ஏன்னா மொரவர் நானும் மன்னார்குடி, பட் வந்து நான் கேன்சர் சென்டரை இப்போ தான் வந்து விசிட் பண்ணுறேன். ஸோ கோர்சஸ் இன்றைக்கி வந்து உலகத்தை வந்து கட்டமைக்கிறதே சாஃப்ட்வேர்ஸ் தான். ஸோ அதுலேயும் வந்து இந்த இன்ஜினியரிங் பேஸ்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளோ சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வந்து பார்த்தோம். சார் வந்து எவ்வளோ டீட்டெயிலாக சொன்னாங்க அப்படிங்கிறது எனக்கே வந்து ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் முன்னாடி கேட்டில் வந்து படிச்சிருக்கீங்க, நீங்கள் வந்து எக்ஸ் கேட் ஸ்டூடெண்ட் அப்படின்னா
பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ கீழே எப்போ வந்து படிச்சீங்க என்ன படிச்சீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். மன்னார்குடி ஜோன்லேருந்து நீங்கள் வந்து நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு அப்படின்னா ஐம் ஃப்ரம் மன்னார்குடி அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த கேட் சம்மந்தமான இந்த வீடியோ பார்த்துட்டு நான் இந்த வீடியோ பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இங்கே கோர்ஸ்க்கு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்னென்ன ஆஃபர் பண்ணலாம்? பிக் ஷாட்ஸ் வியூவர்ஸுக்கு நாங்கள் கேட் சென்டர் இந்த மன்னார்குடியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 15% வந்து ஆஃபர் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். யாரெல்லாம் பிக் ஷாட்ஸ் பார்த்துட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ நீங்கள் வந்து 15% ஆஃபர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். 15% கோர்ஸ் ஃபீஸ்லேருந்து 15% ஓகே, கோர்ஸ் ஃபீஸ்லேருந்து நமக்கு வந்து 15% உங்களுக்கு வந்து ஆஃபாக வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் எடுத்தாலும் சரி, ஐடி சாஃப்ட்வேர் எடுத்தாலும் சரி, இல்லை இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர் எடுத்தாலும் சரி, இல்லை மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் எடுத்தாலும் சரி, நீங்கள் 15% வந்து டேரக்ட் ஆஃபர் பிக் ஷாட்ஸ்க்காக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, ரொம்பவே சந்தோஷம். ஒரு எஜுகேஷனில் நம்ம வந்து ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்ஜினியரிங் ஃபீல்டாக இருக்கீங்க, ஐடி ஃபீல்டாக இருக்கீங்க, நீங்கள் என்ன ஃபீல்டாக இருந்தீங்க அப்படினாலும் வீடியோ பார்த்துட்டு வரும்போது என்ன கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. பிக் ஷாட்ஸ் பார்த்துட்டு வரோம் அப்படிங்கிறத ஒரு இனிதே ஒரு வீடியோ, ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ, எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு வீடியோ. ஸோ ஸ்டே டியூன்ட் வித் பிக் ஷாட்ஸ். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், சியர்ஸ், பை.